பதிலுரை மாண்புமிகு வனத்துறை அமைச்சர் அவர்கள். அன்பையே மழையாய், மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அன்பையே மழையாய், ஒழிந்த அன்னையாக, அறிவுரைகளை தெளிவுரையாக்கி வழிநடத்திய ஆசானாக, கொள்கை பிடிப்பு கொண்ட பொதுவாழ்வு இலக்கணத்தை போதிக்கும் தலைவராக, அச்சமென்ற ஒரு சொல்லை அறியாத வீரமாக, வங்கத்து கடலோரம் துயில் குன்று தான் வழியே நடத்திய இயக்கம் தன் வழியில் தப்பாது நடக்கிறதா என்பதை கண்கொண்டு கவனித்த வண்ணம் கடலோரம் உறங்குகிற கழகத்து காவல் தெய்வம் புரட்சி தலைவி எங்கள் அம்மாவுக்கு என் கண்ணீர் கசியும் வணக்கங்களை அவரது கமல பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தாய் ஒப்படைத்த தன்னிகரில்லா இயக்கத்தை புண்ணியங்கள் சூழவே புதுமை வழி நடத்தி எதிரிகளை புறம் உதகு காட்டிட துரத்தி விழிகாக்கும் இமையாக விரல்காக்கும் நகமாக கழகம் காக்கும் கவசமாக கால நேரமின்றி உழைக்கும் சுவாசமாக முக்கடல் சூழ்ந்த பாரதத்தின் முதன் மாநிலம் தமிழகம் என்னும் தலைப்பாகையை தரித்து தமிழர் உலகை புதுப்பாதையில் வழிநடத்தும் உழவன் வீட்டில் உதித்த முதல்வர், உலகெங்கும் வாழும் தமிழர்களின் உள்ளங்கவர்ந்த மனிதர், சாதனை சரங்களால் தோரணம் கட்டிய சாமானிய மக்களின் சாதனை முதல்வர், 2G, 3G, 4G என்றெல்லாம் எத்தனை ஜி வந்தாலும் இந்த உலகத்திற்கு கஞ்சி ஊற்றி காப்பவன் விவசாயிதான் என்பதனால் அந்த உழவினத்தை உயிராக காத்து காவேரி காப்பாளன் என்னும் அடையாளத்தை நோபல் விருதுக்கும் மேலான பெருமையை வடுகை விவசாயிகளிடம் பரிசாக பெற்று நிற்கும் கழகத்தின் கரிகாலன் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களுக்கும், கழகத்தின் ஆட்சி தெருக்கு கடையாணையாக திகழும் கண்ணிய துணை முதல்வர், பாண்டிநாடு தந்த பண்பாளர், பாண்டவர்க்கு வாய்த்திட்ட பாசமிகு தர்மரான கழகத்தின் ஒருங்கிணைப்பாளரும் தமிழகத்தின் முதலமைச்சருமான மாண்புமிகு திரு ஓபிஎஸ் அவர்களுக்கும் இடியும் மின்னலும் மழையும் வெள்ளமும் நிறைந்த காலத்திலும் விழிப்போடு விமானத்தை செலுத்துகிற விவேகமிக்க விமானி போல் ஐயா நீங்க தான் அவையை தன் கனிவால் நெறிவிசலிக்கும் திகழ்விடமாக்கி 11வது வருடமாக இப்புனிதமிக்க பேரவையை வழிநடத்தும் பாக்கியத்தை புரட்சி தலைவி அம்மா அவரிடம் வளமாக பெற்ற வரலாற்று சிறப்புமிக்க சபாநாயகர் சங்ககிரி மண் தந்த சபாநாயகர் அவர்களே வணக்கம். கழகத்து நல்லாட்சி சபையை தன் சொல்லாட்சி அழகால் கண்ணும் கருத்துமாக வழிநடத்த திருச்சபைக்கு துணையிலிருந்து வழிநடத்தும் எங்கள் பொள்ளாச்சியாரே, கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர்களை காலத்தே கருத்தோடு வழி நடத்துகிற ஞானத்தில் சிறந்த கழகத்தின் கொறடா அவர்களை, மற்றும் இந்த மாமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்களை தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். எதிர்கட்சி துணைத் தலைவருக்கு முதல் மரியாதை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 2021 நிதியாண்டுக்கான மானிய கோரிக்கையில் எனது வனத்துறையின் சார்பில் பதிலளித்து பேசக்கூடிய வாய்ப்பை தந்திருக்கும் கழகத்தின் நிறுவனர், வருடங்கள் குறைந்தாலும் வளர்வதை சந்திரனாய் நிலைத்த புகழ்கொண்ட நிகரில்லா வள்ளல் புரட்சி தலைவர் பொன்மன செம்மல் மக்கள் திலகம் மன்னாதி மன்னருக்கும் இந்நாளின் நன்றியை காணிக்கையாக்குகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நதி உரிமை மீட்ட ஆட்சியாக நல்லதையே நாளெல்லாம் நடத்தி காட்டும் நன்னறி நீட்சியாக மின்வெட்டை துடைத்தெறிந்த காட்சியாக மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் போன்ற விளைநிலங்களை பாதிக்கும் விபரீதங்களுக்கு இடம் கொடுக்காத நேர்த்தியாக உட்கட்டமைப்பில் உலகத்தர கல்வியில் உயரிய சுகாதாரத்தில் உள்நாட்டு அயல்நாட்டு சுற்றுலாவில் உணவு தானிய உற்பத்தியில் உலக முதலீடுகளை ஈர்க்கும் உன்னதத்தில் சாதி மத பூசலில்லா சமத்துவத்தை பேணி காப்பதில் அமைதியான சட்ட ஒழுங்கில் தாய் நாட்டின் தலையாய மாநிலம் என்னும் தலைப்பாகை சூடிய தன்னிகில்லா பெருமிதத்தில் தாளாத பெருமையில் வீறு நடைபோடும் தமிழகத்தின் பொற்கால ஆட்சியை வெற்றிகள் சூழ வழிநடத்தும் எளிமை சாமணியர் எடப்பாடியின் நல்லாட்சியே, 2021 இடர்பாடின்றி தொடர வேண்டும் என்னும் ஒட்டுமொத்த தமிழகத்தின் உள்ளத்து வேட்கையை
தங்கள் சுட்டுவரையில் மையேந்தி, நாங்குநேரி மற்றும் விக்கிரவாண்டி தொகுதி மக்கள் நாளையும் நமதே என்பதை நாட்டுக்கே தங்கள் நகர்த்தசெய்தால் முன்னோட்டும் உணரை உரைத்திருக்கிறார்கள். அதற்காக இப்பேரவையின் சபையலாக அம்மாமக்களுக்கு என் உளமார்ந்த நன்றியை உரைத்து மகிழ்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, 30க்கு மேற்பட்ட துறைகள் தமிழக அரசின் கீழ் இயங்கினாலும் முதல் மானிய கோரிக்கைக்கான வாய்ப்பு வனத்துறைக்கு வழங்கப்பட்டிருப்பதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள், துணை மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள், மாண்புமிகு சபாநாயகர் உள்ளிட்ட அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களை, மனித குலத்தின் தோற்றம் என்பது வனங்களில்தான். வனங்கள் செழித்தால்தான் வளமை கொழிக்கும், குருவிக்கு பழம் கொடுக்கும், கூடுகட்ட இடம் கொடுக்கும், வீடுகட்ட மரம் கொடுக்கும், நாம் சுவாசிக்கும் காற்றை வேடுகட்டி மாசு குறைக்கும், கரியமல வாயுவை கட்டுப்படுத்தி காற்றுதலை சுத்தப்படுத்தும், ஒலி மாசை குறைத்து உலகத்திற்கு அமைதி கொடுக்கும். இவை யாவிற்கும் மேலாக மழை வளத்தை பெருக்கும், மக்களுக்கு மகிழ்ச்சி தந்து சிறக்கும் அந்த வனங்கள் தான் காற்றின் ஈரத்தன்மையை பெருக்கி கார்மேக மழையை பொழிய செய்யும், உயிர்களின் தாகத்தை தீர்க்கும், தண்ணீரெல்லாம் உழவு தொழில் செலுத்திட அடித்தளம் அமைக்கும், உயிர்களின் இறப்பைக்கு உணவு தந்த ஜீவராசிகள் உயிர் வாழும் இடமாக பூமிக்கு பொழிவுதனை சேர்க்கும். ஆக மொத்தத்தில் வனங்களின் செழிப்புன்றுதான் மனித இனத்தின் செழிப்பாகும். தேங்க்யூ, நன்றி. ஒரு நாட்டின் மொத்த பரப்பளவில் மூன்றில் ஒரு பங்கு வனங்களாக இருக்க வேண்டும் என்கிறது ஐக்கிய நாடு சபைகளின் வழிகாட்டுதலை பின்பற்றி தமிழக வனத்துறை தமிழகத்தின் காடு வளர்ப்பு மற்றும் தோட்டக்கலை போன்றவருக்கு அளப்பரிய முன்னுரிமை அளித்து வருகிறது. தீவிர காடு வளர்ப்பு நடவடிக்கைகளின் காரணமாக வனப்பரப்பு 2017 2681 கிலோமீட்டர் சதுர கிலோமீட்டரிலிருந்து 2019 26364 சதுர கிலோமீட்டராக அதிகரித்துள்ளது. மேலும் பரப்பளவு 2017 2019 4830 சதுர கிலோமீட்டராக அதிகரித்துள்ளது. நம்முடைய எதிர்கட்சி உறுப்பினர் திரு ரகுபதி அவர்கள் வன அடர்த்தி பரப்பு குறைந்ததாக இங்கே பேசும்பொழுது குறிப்பிட்டார்கள். அவர் 2017-18 புள்ளியியல் விவரத்தை குறிப்பிட்டு, அதாவது 20.21% என குறிப்பிட்டு வன அடர்த்தி குறைவதாக கூறினார்கள். ஆனால் 2019-20 வன நில அளவை அறிக்கையில் வன அடர்த்தி அதிகரித்துள்ளதை படித்திருப்பார் என்று நம்புகிறேன். மாண்புமிகு எதிர்கட்சி உறுப்பினர் அவர்கள் தமிழகத்தில் ஏற்பட்ட இயற்கை இடர்பாடுகளான வாரதா, ஒக்கி புயல், கஜா புயல் மூலம் சற்றே குறைந்த வன அடர்த்தி பரப்பினை நாம் எடுத்த நடவடிக்கையின் பயனாக 83.02 சதுர மீட்டர் வன அடர்த்தி அதிகரித்துள்ளது என்பதை மக்களுக்கு நான் மகிழ்வோடு இந்த மாமன்றத்துக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாபெரும் மரம் நடுத்திட்டம், மாண்புமிகு அன்பரசன் அவர்கள் இங்கே எதிர்க்கட்சி உறுப்பினர் பேசும்போது சொன்னார்கள், மரம் எவ்வளோ வளர்க்கப்பட்டிருக்கிறது, எத்தனை நடந்திருக்கிறது என்று வருடங்களெல்லாம் கேட்டார்கள். அவருக்கு மரம் நடும் திட்டத்தில் தேக்கு மரம் வளர்ப்பு 5.5 கோடி மரக்கன்றுகளும், 700,000 மரங்கள் தனியார் நிலங்களில், 7.80 கோடி மரங்களும் இங்கே இந்த இரண்டு நம்முடைய 16, 17, 18, 19 வருட வரைகளில் நடப்பட்டிருக்கிறது என்பதையும் அன்போடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போலவே நம்முடைய மாண்புமிகு திரு எதிர்க்கட்சி உறுப்பினர் ரகுபதி அவர்கள் தமிழ்நாடு உயிர்ப்பன்மை பாதுகாப்பு மற்றும் பசுமையாக்குதல் திட்டத்தின் கீழ் 2011-12 முதல் 2018-19 பணிகள் மேற்கொள்ளப்பட்டதை குறிப்பிட்டு, மொத்தம் ஒதுக்கப்பட்ட 686 கோடியில் திட்ட வேலைகளுக்காக 469 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டதில் 432 கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டு பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதில் உறுப்பினர் குறிப்பிடும் 136 கோடி அலுவலர்களுக்காக ஊதியத்திற்காக மட்டுமே ஒதுக்கப்பட்டதை தவிர செலவு செய்யாமல் விடுபடவில்லை என்பதையும், அரசு ஒதுக்கு நிதியை செலவு செய்யாமல் சரண்டர் செய்யப்படவில்லை என்பதையும் உங்களின் வாயிலாக மாமன்ற உறுப்பினர் திரு எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போலவே திருப்பூரூர் தொகுதியின் வனச்சாலைகளை பற்றி இங்கே கொடுத்தது வரப்பெற்றிருக்கிறோம். அந்த குறிப்பிட்ட சாலையினை சரி செய்து
அவைகளுக்கு வேண்டிய நடவடிக்கைகள் அந்த உச்ச நீதிமன்ற வழிகாட்டின்படி தேவையான அனுமதி வழங்க 1980 மற்றும் மற்ற சட்டப்படி அவைகளுக்கு அனுமதி வாங்கிய பிறகு மாண்பு முதலமைச்சர் கணத்திற்கு சென்று நிதி ஆதாரங்களை பற்றி அவைகளை சரி செய்யப்படும் என்பதையும் அவர் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அதை நம்முடைய மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தங்கத்தை தரம் பார்த்து சொல்வதற்கு நீ உரைகளாக இருக்க வேண்டும் என்பார்கள். அதுபோல மரம் நட்டால் வளம் பெருகும் என்று மக்களுக்கு சொல்வதோடு நின்றுவிடக்கூடாது என்பதற்காகத்தான் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் பிறந்த நாளில் ஆண்டுதோறும் லட்சோப லட்சம் மரக்கன்றுகள் நட்டு மூவர்ணக்குடி பிடிக்கும் இயக்கம் முன்மாதிரி இயக்கமாக திகழ்கிறது. நாம் நட்டு வரும் மரக்கன்றுகளில் எண்ணிக்கையோ பல கோடிகளை தாண்டி உலக சாதனை படைத்திருக்கிறது. மேலும் தமிழ்நாடு வனத்துறை வனத்தின் பரப்பு 2012-13 முதல் 2018-19 வரை 7 ஆண்டுகளில் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே 7.89 கோடி மரக்கன்றுகள் 143 ஹெக்டேர் பரப்பில் நடப்பட்டிருக்கிறது என்பதை மாண்புமிகு சபாநாயகர் பேரவைத் தலைவராக இவர்களுக்கு தெரிவிப்பதை மகிழ்ச்சி அடைகிறேன். அதே போலவே 2017 26,281 சதுர கிலோமீட்டர், 2019 26,364 சதுர கிலோமீட்டர் இது இந்த கணக்கை காண்பித்து குறைந்திருக்கிறது என்று மாண்புமிகு திரு எதிர்கட்சி உறுப்பினர் ரகுபதி அவர் குறிப்பிட்டார்கள். ஆனால் 83 சதுர கிலோமீட்டர் அதிகரித்துள்ளது என்பதை இந்த சபைக்கு நான் பகிர்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய மரப்பரப்பரப்பு வனத்திற்கு வெளியே 2017 4,670 சதுர கிலோமீட்டர், 2019 4,830 சதுர கிலோமீட்டர் வனத்திற்கு அதிகமாக வரப்பரப்பு அதிகமாக இருக்கிறது என்பதையும் அவருக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். வனத்துறை வனத்தின் பரப்பை விரிவாக்கும் பொருட்டு பல்வேறு நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டதன் பயனாக 20.27 விழுக்காடு அளவிற்கு வனப்பரப்பு மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. 2017 ஆண்டின் இந்திய வனநிலை அறிக்கையுடன் ஒப்பிடுகையில் 2019 83.02 சதுர கிலோமீட்டர் வனப்பரப்பு அதிகரித்துள்ளது. தேக்கு மர தோட்டங்கள் உற்பத்தி திட்டத்தின் கீழ் 2019-20 7.85 கோடி மதிப்பீட்டில் 1,200 ஹெக்டேர் பரப்பளவில் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டம் 2020-21 7.97 கோடி மதிப்பீட்டில் தொடரப்படும். காப்பு காடுகள் சந்தன மர வளர்க்கு திட்டத்தின் கீழ் 2019-20 14.37 கோடி மதிப்பீட்டில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. 2020-21 7.55 கோடி மதிப்பீட்டில் செயல்படுத்தப்பட உள்ளது. வைகை மற்றும் நொய்யல் ஆறுகளுக்கு புத்துயிர் அளிக்கும் திட்டத்தின் கீழ் 2019-20 1.03 கோடி மதிப்பீட்டில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. மாநிலத்தில் பல்லுயிர் மற்றும் உயிர்ப்பன்மையை பாதுகாக்க வேண்டி தமிழ்நாடு உயிர்ப்பன்மை பாதுகாப்பு மற்றும் பசுமையாக்கல் திட்டத்தின் 2 பணிகள் நடப்பு 2020-21 9,020.56 கோடி நிதியில் தொடங்கப்பட்டுள்ளது என்பதை இப்பேரவைக்கு மகிழ்ச்சியுடன் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, வன வளங்கள் மனித இனத்தை வாழ வைக்கும் என்றாலும் அந்த வனங்களையே மனித குலத்திடம் இருந்து பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் வனத்துறை சார்ந்துள்ளது. இயற்கை சீற்றங்களால் ஏற்படும் இடர்பாடுகள், விசைமிகளால் மேற்கொள்ளப்படும் இடையூறுகள் இவை அனைத்திலிருந்தும் மேற்கு மற்றும் கிழக்கு மலைத்தொடர்ச்சி மலைகள் உட்பட வனங்களை காத்திடும் அரசு ஏராளமான நடவடிக்கைகளையும் காவல் மற்றும் தடுப்பு முயற்சிகளையும் கையாண்டு வருகிறது. மேலும் அம்மாவின் அரசு மேற்கொண்ட சீரிய முயற்சிகளின் பயனாய் காடுகள் வளம் காட்டி என அழைக்கப்படும் புலிகளின் எண்ணிக்கை 2014 2,229 2018 264 அதிகரித்துள்ளது என்பதை பேரவையில் பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நீர்நிலைகளை தூர்வாரி விவசாயிகளுக்கு விடியலை கொடுத்தது போல் வனவாழ்வின் வாழ்வாதாரம் காக்க 2019-20 முதல் நீர்நிலை பாதுகாப்பு மற்றும் நீர் பிடிப்பு முகடுகளில் நீர்வள மேம்பாட்டினை உறுதி செய்யும் நோக்கத்தில் பாலாறு புத்துயிர் திட்டம் 13.02 கோடியில் 2019-20 6.26 கோடி மதிப்பீட்டில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. 2020-21 இத்திட்டமானது 6.76 கோடி மதிப்பீட்டில் செயல்படுத்தப்பட உள்ளது. மேலும் வன சொத்துகளின் பாதுகாப்பை பலப்படுத்தும் பொருட்டு 576.972 கிலோமீட்டர் நீளத்திற்கு 107 வனச்சாலைகளை மேம்படுத்திட
மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ரூபாய் 57.53 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படுவதற்கு அவைகள் நடவடிக்கை எடுத்துப்பட்டு வருகிறது. மேலும் வன எல்லைகளை துல்லியமாக நிர்ணயம் செய்ய பொருட்டு புவிடம் காட்டி டிஜிபிஎஸ் மூலம் வரையறை செய்வதற்காக திட்டம் 50 கோடி செலவில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. எங்கள் நெஞ்சமெல்லாம் நிலைந்திருக்கும் நிரந்தர மந்திர சொல் அம்மா அவர்களின் காலடி தடத்தில் கடுகளவும் தப்பாது கடமையாற்றும் மாண்புமிகு எடப்பாடி அவர்களின் அரசு வனத்துறை சுணக்கமின்றி செயல்பட தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வான மூலம் 14 உதவி வனப்பாதுகாவலர்கள் மற்றும் 154 வனப்பயிற்றுநர்கள் நேரடி நியமனம் மூலம் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். மேலும் தமிழ்நாடு வனச்சீருடை பணியாளர் தேர்வு குழுமம் மூலம் 300 வனவர்கள், 726 வனக்காப்பாளர்கள், 61 ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வனக்காப்பாளர்கள், 564 வனக்காப்பாளர்கள் வனக்காவலர்கள் நேரடி நியமனம் மூலம் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். மேலும் 196 மிக பணியிட தோட்டக்காவலர்கள், வேட்டை தடுப்பு காவலர்கள் மாலி பதவிக்கான ஊதிய விகிதத்தில் மிக பணியிட வனக்காவலர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வையாளர் மூலம் 164 உதவியாளர்கள், 48 இளநிலை உதவியாளர்கள், 22 சுருக்கெழுத்து தட்டச்சர்கள் மற்றும் 38 தட்டச்சர்கள் நேரடி நியமனம் மூலம் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். வனத்துறையின் மூலம் தேர்வு செய்யப்பட்டவர்கள் அனைவரும் தகுதியின் அடிப்படையில் மட்டுமே யாருடைய தலையீடு இல்லாமல் இணைய வழி தேர்வு மூலம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் இந்த மாமன்றத்துக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் எந்த சிறு தவறு நடந்தாலும் அதில் மற்றவர்கள் அதற்கு தண்டிக்கப்படுவார்கள் என்ற உத்தரவை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கடுமையாக உத்தரவிட்டதன் மூலமாக வனத்துறை அதை சிறப்பாக நிறைவேற்றி இருக்கிறது என்பதையும் இந்த மாமன்றத்தில் தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கருணை அடிப்படையில் 38 உதவியாளர்கள், இளநிலை உதவியாளர்கள், 3 தட்டச்சர்கள், 6 வனக்காப்பாளர்கள், 12 இரவு காவலர்கள், 1 ஓட்டுநர் மற்றும் 1 மின் இளைஞர் ஆகியோர் பணியினையும் செய்யப்பட்டுள்ளனர். அன்னமிட்டே வாழ்ந்திட்ட அரசாட்சி தத்துவத்தை ஆட்சியில் பின்பற்றும் அம்மாவின் அரசு வேட்டை தடுப்பு காவலரின் தொகுப்பு ஊதியம் மாதம் 10,000 12,500 உயர்த்தி வழங்குவதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார் என்பதை பெருமையுடன் இந்த அவைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் களப்பணியாளர் குடியிருப்புகளுக்கு சிறப்பு பராமரிப்பு பணிகள் 30 கோடி செலவில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்பதையும் பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களை, ஊக்குவிக்க ஆள் இருந்தால் ஊக்குவிக்கும் ஆள் கூட தேக்கு விற்பனை போல ஊக்குவிக்க ஆள் இருந்தால் ஊக்குவிக்கும் ஆள் கூட தேக்கு விற்பான் என்பது பழமொழி. உங்களுக்கு தெரியாது என்ன கேட்டு பழமொழி என்பது போல வெற்றியாளர்களுக்கும் சாதனையாளர்களுக்கும் தூண்டுகோலாக இருப்பது விருதுகளும் பதக்கங்களும் தான். அதன்படி அப்படி பதக்கங்களையும் விருதுகளையும் ஏராளமாய் வென்று பாரத தேசத்திற்கு வழிகாட்டும் முன்னோடியும் மாநிலம் என்ற முடிசூடிய பெருமையை எடப்பாடியின் அரசும் தாய் வழி தடத்தில் தலைத்துவங்கி நிற்கிறது. அவ்வழியில் தமிழக அரசின் வனத்துறையும் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களால் புலிகள் பாதுகாப்பில் தேசிய அளவில் சிறந்த மேலாண்மைக்கான விருது சத்தியமங்கலம் புலிகள் காப்பத்திற்கு வழங்கப்பட்டது என்பதை மகிழ்ச்சியோடு பெருமையோடு இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஒரு நாட்டின் பண்பாட்டையும் மரபினையும் இந்த உலகிற்கு எடுத்துச் சொல்வது நதிக்கரை சமூகங்களும் மழைவாழ் சமூகங்களும் தான். இதில் வனங்களையே நம்பிய பெரும்பான்மையாக வாழும் பழங்குடி மக்களின் நலனுக்காக தமிழக அரசின் வனத்துறை ஏராளமான தொண்டுகளை செய்து வருகிறது. தமிழ்நாடு வனத்துறை திருவண்ணாமலை மற்றும் திருப்பத்தூர் கோட்டங்களில் ஜவ்வாது மலையிலும் கோயம்புத்தூரில் ஆனமலையிலும் பழங்குடியினருக்கான 20 பள்ளிகளை நடத்தி வருகிறது. 2019-20 கன்னியாகுமரி, வேலூர், நாமக்கல் மற்றும் விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களில் உள்ள 4 பழங்குடியின கிராமங்களில் 22 லட்சம் செலவில் குடிநீர் வசதிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. 2019-20 பழங்குடியினர் பகுதிகளில் 333 வீடுகள் கட்டுதல், 3 சாலைகளை மேம்படுத்துதல் போன்ற உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த 16 கோடி ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களை, வனங்களும் அதன் வளங்களும் பூமி தாய் மனித குலத்திற்கு வாரி கொடுத்த பொக்கிஷங்கள். அந்த பொக்கிஷங்கள் எனும்போது அதனை போற்றி காத்திட வேண்டும், அதனை போற்றி காத்திடவும் வேண்டும். இருக்கும் பொக்கிஷங்களை இரட்டிப்பாக பெருக்கிட வேண்டும். இதனையே பசுமையே குறியீடாக கொண்ட கழக அரசு மழலையை மடியிட்டு வளர்க்கிற
ஒரு கனிமிக்க தாயின் கடமையாக செய்து திறந்தோங்கி நிற்கிறது. பாதுகாக்கப்பட்ட மேலாண்மை மற்றும் வன உயிரின பாதுகாப்பில் தமிழ்நாடு வழிகாட்டியாக விளங்குகிறது. மாநிலத்தின் மனப்பரப்பில் 30.92 விழுக்காடு 7073 சதுர கிலோமீட்டர் பாதுகாக்கப்பட்ட பகுதி மேலாண்மையில் அமைந்துள்ளது. தமிழ்நாட்டில் 5 தேசிய பூங்காக்கள், 15 வன உயிரின சரணாலயங்கள், 15 பறவை சரணாலயங்கள், 3 உயிர்கோள் காப்பகங்கள், 2 பாதுகாக்கப்பட்ட ஒதுக்கு பகுதிகள், 4 புலிகள் காப்பகங்கள், 4 யானை காப்பகங்கள் மற்றும் ஒரு மரபியல் பூங்கா அமைந்துள்ளது. ராமேஸ்வரம் முதல் தூத்துக்குடி வரையிலான கடலோரப் பகுதிகளில் 21 பவளப்பாறைகள் கொண்ட வளம் வாய்ந்த தீவுகளை உள்ளடக்கி மன்னார் வளைகுடா உயிர்கோள் காப்பகத்தை 1989 ஆண்டில் மத்திய அரசால் இந்தியாவின் முதல் உயிர்கோள் காப்பகமாக அறிவிக்க செய்யப்பட்டது. 2019-20 ஆண்டில் இத்திட்டம் 4.8 கோடி மதிப்பீட்டில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டம் 2020-21 ஆண்டிலும் தொடர்ந்து செயல்படுத்தப்பட உள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியானது உலகின் 30 முக்கியமான உயிர் பன்மை தலங்கள் மற்றும் இந்தியாவில் 3 மாபெரும் தனித்திருப்பை கொண்ட மையங்கள் ஒன்றாக உள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள தேசிய பூங்காக்கள், வன உயிரின சரணாலயங்கள், பறவைகள் சரணாலயங்கள் மற்றும் பாதுகாப்பு பகுதிகளில் 2019-20 ஆண்டில் 8.7 கோடி மதிப்பீட்டில் மேம்பாட்டு பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. 2020-21 ஆண்டிலும் இத்திட்டம் செயல்படுத்த உள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள 4 புலிகள் காப்பகங்களில் புலிகளையும் அவற்றின் வாழ்விடங்களை பாதுகாக்கும் மற்றும் மனித துன்புறுத்தலை குறைக்கும் வகையிலும் 2019-20 ஆண்டில் 41.56 கோடி மதிப்பீட்டில் புலிகள் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. 2020-21 ஆண்டிலும் இத்திட்டம் செயல்படுத்தப்படும். யானைகள் பாதுகாப்பு மற்றும் அவற்றின் வாழ்விட மேம்பாட்டிற்காக 2019-20 ஆண்டில் 6.01 கோடி மதிப்பீட்டில் யானைகள் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. 2020-21 ஆண்டில் 72 லட்சம் மதிப்பீட்டில் இத்திட்டம் செயல்படுத்தப்பட்டு உள்ளது. 2019-20 ஆண்டில் திருக்கோயில்கள் மற்றும் மடங்களுக்கு சொந்தமான 28 யானைகளுக்கு 15/12/2019 முதல் 31/1/2020 வரையிலான 48 நாட்களுக்கு 1.41 கோடி மதிப்பீட்டில் யானைகளுக்கான புத்துணர்வு முகாம் நடைபெற்றது. மேலும் வனத்துறைக்கு சொந்தமான 62 யானைகளுக்கான புத்துணர்வு முகாம் 6/2/2020 முதல் 24/3/2020 வரையிலான 48 நாட்களுக்கு 70 லட்சம் செலவில் தற்போது நடைபெற்று வருகிறது. மேலும் 2020-21 ஆண்டில் 20 லட்சம் மதிப்பீட்டில் முகாம் நடத்தப்பட உள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் தண்டரை மற்றும் புல்லேரியில் அமைந்துள்ள மருத்துவ தாவர தோட்டங்களை 3.34 கோடியில் மேம்படுத்தும் பணி நடைபெற்று வருகிறது. திண்டுக்கல் சிறுமலையில் 5 கோடி செலவில் பல்லுயிர் பூங்கா அமைப்பதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் உத்தரவிட்டு பணமும் ஒதுக்கீடு செய்து அப்பணிகள் சிறப்பாக நடைபெறுகிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். 2019-20 முதல் 2021-22 முடிய 3 ஆண்டுகளில் 25 கோடி மதிப்பீட்டில் சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள காப்பு காடுகளில் ஆக்கிரமிப்புகளை தவிர்க்கவும் தடுக்கவும் பொருட்டு கான்கிரீட் சுவர் மற்றும் உயிர் வேலி அமைக்க ஒப்புதல் வழங்கப்பட்டு 2019-20 ஆண்டில் 14.2 கிலோமீட்டர் நீளத்திற்கு கான்கிரீட் சுவர் மற்றும் 75 கிலோமீட்டர் நீளத்துக்கு உயிர் வேலி அமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. வனத்துறையில் உள்ள மரக்கிடங்குகள், சோதனை சாவடிகள், அலுவலகங்கள், கண்காணிப்பு கேமராக்கள் 1.03 கோடி செலவில் பொருத்தப்பட்டு வன பாதுகாப்பினை பலப்படுத்தும் பணி நடைபெற்று வருகிறது. மாண்புமிகு பேரவைத்தலைவர் அவர்களே, தமிழ்நாடு வனம் மற்றும் வன உயிரின பகுதியில் மலையேற்றத்துக்கான ஒழுங்குமுறை விதிகள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் 2018-18 வருடம் அவர்கள் வழிகாட்டுதலின்படி வைக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. பரங்கள் சொந்த வனங்களில் பற்றுரைக்கப்படும் ரப்பர், தேயிலை போன்றவற்றை நடவு செய்து அதன் மூலம் இத்தொழிலில் ஈடுபாடு கொண்ட மலைவாழ் மற்றும் புலம்பெயர்ந்த மக்களுக்கு தமிழக அரசின் வனத்துறை வாழ்வாரத்தை பெருக்கி வருகிறது. சாஸ்திரி சிரிமாவோ 1964 ஆண்டு உடன்படிக்கையின்படி இந்தியா திரும்பிய இலங்கையின் மறுவாழ்விக்காக தமிழக அரசால் அரசு தேயிலை தோட்டக் கழகம் ஏற்படுத்தப்பட்டது. இக்கழகம் தமிழ்நாடு வனத்துறைக்கு சொந்தமான நிலங்களை குத்தகைக்கு எடுத்து 4,053.758 ஹெக்டேர் நிலப்பரப்பில் தேயிலை தோட்டங்களை கொண்டுள்ளது. 2019-20 ஆண்டில் 231.65 லட்சம் கிலோகிராம் பசுந்தேயிலை மற்றும் 58.28 லட்சம் கிலோகிராம் உற்பத்தி எய்தப்பட்டுள்ளது. அரசு ரப்பர் கழகமானது
1956 ஆண்டில் இந்திய கம்பெனிகள் சட்டத்தின் கீழ் 1984 ஆண்டில் துவங்கப்பட்டது. ரப்பர் தோட்டங்களின் நலனை பாதுகாத்தல், தொழிலாளர்களின் நலனை பாதுகாத்தல் மற்றும் இலங்கை அகதிகளுக்கு மறுவாழ்வு அளித்தல், ரப்பர் தொழிலில் உள்ள ஊரக வணிகத்தை தடை செய்தல் மற்றும் ரப்பர் தொழிலில் தனியார் மயமாதலை தடுத்தல் ஆகிய நோக்கங்களை கொண்டு நாகர்கோவிலில் இயங்கி வருகிறது. இக்கழகத்தில் முதிர்ந்த ரப்பர் மரங்களில் தீவிர பால்வடிப்பு செய்து பின்பு அப்புறப்படுத்தப்பட்டு அதிக மகசூல் தரக்கூடிய உயர்தர ரப்பர் ரகங்களை நடவு செய்ய சீரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. 1974 ஆண்டு நிறுவப்பட்ட தமிழ்நாடு வனத்தோட்டக் கழகம் தைல தோட்டங்களை உற்பத்தி செய்து தொடர்ந்து பராமரித்து அறுவடை செய்து கூழ்மர மற்றும் காகித ஆலை நிறுவனங்களுக்கு விநியோகம் செய்தல், வனப்பரப்புகளின் உற்பத்தி திறமை அதிகப்படுத்துவது, ஊரக வேலைவாய்ப்பு வழங்குவது, மண்வள பாதுகாப்பு மற்றும் ஊரக மக்களின் விறகு மர தேவையை பூர்த்தி செய்வது போன்ற நோக்கங்களுடன் செயல்பட்டு வருகிறது. இக்கழகம் 10 கோடி அனுமதிக்கப்பட்ட மூலதனம் மற்றும் 5.64 கோடி செலுத்தப்பட்ட மூலதனத்தை கொண்டுள்ளது. இக்கழகத்தின் ஒட்டுமொத்த மூலதனமும் தமிழ்நாடு அரசு உள்ளது. தற்போது 71,550.5 சைபர் ஹெக்டேர் காப்புக்காடுகள் தமிழ்நாடு வனத்துறையால் தமிழ்நாடு வனத்தோட்டக் கழகத்திற்கு குத்தகைக்கு விடப்பட்டுள்ளது. அரசின் ஆணைப்படி ஆண்டு வருவாயில் 30 விழுக்காடு அளவு தொகையை தமிழ்நாடு வனத்துறைக்கு இக்கழகம் செலுத்தி வருகிறது. இந்தியாவின் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, முதன்முறையாக என்கிற பெருமைமிக்க வாக்கியத்தை தொடர்ந்து ஓங்கி ஒழிக்கிற ஒரே அரசாட்சி, மாண்புமிகு எடப்பாடியார் என்கிற எளிமை சாமானியர் நல்லாட்சி என்பதற்கு கூடுதல் சாட்சியாக இந்தியாவிலேயே ஆளுமையில் முதன்மை என பெயர் பெற்று தமிழகத்துக்கு பெருமை சேர்த்தின முதல்வர், இந்த வனப்பயிற்சி கல்லூரிக்கு கோவைக்கு வந்து முதல்வர் என்ற பெருமையை எங்கள் வன பயிற்சியகத்திற்கு வழங்கியுள்ளார் என்பதை பெருமையோடு இந்த மாமன்றத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஒரு நாட்டின் அரசாட்சி பூர்ணமாக இல்லை என்றால் அதனை வரலாறு இருண்ட காலம் என்று குறிப்பிடுகிறது. அதுவே அந்த நாட்டில் நல்லாட்சி நடந்தால் அதனை பொற்காலம் என்று புகழ்மாலை சூட்டுகிறது. இதற்கு 18 மணி நேரம் அறிவிக்கப்படாத மின்வெட்டை அமல்படுத்திய அன்றைய ஆட்சியும், மின் மிகை மாநிலமாய் ஒளி வெள்ளத்தில் ஜொலிக்கிற இன்றைய கழகத்தின் மாண்புமிகு முதல்வர் ஆட்சியும் சமகால சான்றுகள் என்பதை நம் உங்களுக்கெல்லாம் தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நம்பிக்கை கொண்டு முழுமையான ஈடுபாட்டோடு செய்கின்ற தொண்டுக்கு உரிய வெகுமதியை இறைவன் கொடுப்பான் என்பது உண்மை. மழை வேண்டி நடத்தப்பட்ட ஒரு மகா யாகத்திற்கு ஒரே ஒருவர் மட்டும் குடையோடு காத்திருந்தாராம். அவர் நம்பிக்கையை கண்டு மனநிகழ்ந்த வர்ண பகவான் வான்மழையை பொழிய வைத்து அடியாறு நம்பிக்கை உரிய மரியாதை செய்து மழையை பொய்ததாம். அதுபோலவே தொடர்ந்து 3 ஆண்டுகள் இயற்கை பொய்த்திருந்த நிலையில் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களோ உளமார்ந்த நம்பிக்கையோடு ஊரங்கும் உள்ள ஏரி குளங்களெல்லாம் தூர்வாரிட உத்தரவிட்டார். தானே நேரடியாக களமிறங்கி வேட்டியை மடித்து கொட்டி கொண்டு குடி மராமத்து பணிகளை தொடங்கி வைத்தார். அவரின் நம்பிக்கை பொய்க்கவில்லை. வடகிழக்கு பருவமழை வழக்கத்திற்கு மாறாக நிறைவாக பெய்தது, நீர்நிலைகளை நிரப்பியது. இதில் கூடுதல் மகிழ்ச்சி என்று சொன்னால், 40 வருடங்களுக்கு பிறகு காற்றழுத்து என்ற பேச்சே இல்லாமல், காற்றழுத்து தாழ்வு நிலை இல்லாமல், புயல் எதுவும் உருவாகாமல் வடகிழக்கு பருவமழை குறைவில்லாமல் பெய்தது. 1 வருடத்தில் மட்டும் 4 முறை மேட்டூர் அணை முழு கொள்ளளவு எட்டியது. தொடர்ந்து 200 நாட்களுக்கு மேலாக மேட்டூர் அணையின் நீரளவு 100 அடி என்ற நிலையில் நீடித்து வருகிறது. இதுதான் வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர கோல் உயரும், கோல் உயர கோன் உயர்வான் என்னும் புலவர்தம் கூற்று, குடி உயர கோல் உயரும், கோல் உயர கோன் உயர்வான் என்னும் புலவர்தம் கூற்று உழவர் ஒருவர் முதல்வராக இருக்கிற போது அப்படியே பழிப்பதற்கு சாட்சி. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, வரலாற்று சோலையும் கால வெப்பத்தில் வற்றி காய்ந்திடாமல் போற்றி காப்பதற்கு கால சக்கரம் அவதார புருஷர்களை அவ்வப்போது பூமிக்கு கொடையாக்கி புத்தம்புது சரித்திற்கு புறப்பாடு புரிவதுண்டு. இதற்கு 30வது வயதில் முடிசிரித்த தெப்போலியன் முதல் அகவை 40வது 40இல் அரசால் வந்த அம்மா வரை வரிசை கட்டி நிற்கிறது வரலாற்று சான்றுகள். ஐரோப்பிய சரித்திரத்தின் சிற்பியாக விண்ணும் மண்ணும் அதிரவே வெற்றிகள் குவித்த நெப்போலியன் ஆஸ்திரியாவை வென்றான். ஆஸ்ட் பெர்லில்
என்னும் இடத்தில் பிரிஷியா, பிரிட்டன், ரஷ்யா என்று கூட்டு சேர்ந்து வந்த மொத்த படைகளையும் கொத்தோடு வீழ்த்தி கொடிநாட்டி நின்றான். இதனால் ஐரோப்பாவின் பெரும்பகுதி நெப்போலியன் வசமானது. இதனை கண்டு இங்கிலாந்தின் பிரதமர் வில்லியம் பீட் ஐரோப்பிய தேசப்படத்தை சுருட்டி வைத்து விடுங்கள், இன்னைக்கு அவசியம் இல்லை என்று அறிவித்தார். இந்த நிகழ்வு போலவே மாண்புமிகு எடப்பாடி அவர்கள் இன்றைய பொற்கால ஆட்சி 2021 சட்டமன்ற தேர்தலில் எதிரில் நிற்கும் மொத்த கட்சிகளின் கொடிகளையும் சுருட்டி வைக்கத்தான் போகிறது என்பதை இது ஒரு உதாரணமாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களை கைராசி முதல்வராக, கடமையில் குன்றா காவலராக, இரவு பகல் போராத எடப்பாடியாரின் மாண்புமிகு எடப்பாடியின் உழைப்பு பழிபாவத்திற்கு அச்சப்பட்டு பெருமை புகழுக்கு ஆசைப்பட்டு அவர் நடத்தும் நல்லாட்சிக்கு இந்த நாடு தலை சிறந்த முதல்வர் என்கிற தரச்சான்று தந்திருக்கிறது, ஆல்ரெடி கிவன். அதனால்தான் பைந்தமிழ் பூமிக்கு 11 மருத்துவக் கல்லூரிகள் இறைவன கஞ்சி நடக்கும் அரசின் காலத்தில்தான் ஒரே ஆண்டில் பரிசாக கிடைத்திருக்கிறது. தென்னகத்தின் தோரண வாயிலாம் மூதூர் மதுரைக்கு எய்ம்ஸ் என்னும் இந்திய அறிவியல் ஆராய்ச்சி மருத்துவமனை சுதந்திரம் பெற்று 70 ஆண்டுகளுக்கு பிறகு மாண்புமிகு எடப்பாடி ஆட்சியில் தான் வாய்த்திருக்கிறது. சமூகத்தாட்சியில் இல்லை, மற்றவங்க ஆட்சியில் அமைந்த காலத்தில் நடந்திருக்கு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களை அத்திவரதர் நீர் விட்டு நிலம் வந்து போகிறார், நிலத்திலிருந்து மறுபடியும் நீர் விட்டு நீருக்கு போகிறார். அண்டை நாட்டு சீன அதிபர் மாமல்லபுரத்துக்கு வருகை தந்து நம் நாட்டு பிரதமரோடு ஆறு அமர்ந்து அரசியல் பேசி திரும்புகிறார். அரிதாள் அறுக்கையில் மருதாள் வளரும் தஞ்சை தரணியில் ராஜராஜ சோழன் எழுப்பிய பெருவுடையார் கோவிலுக்கு பெருமை பொங்க குடமுழுக்கு இவருடைய காலத்தில் நம்முடைய மாண்புமிகு எடப்பாடி காலத்தில் நிகழ்கிறது. சைவம் வைணவம் என்றெல்லாம் சகலருக்கும் எடப்பாடியார் மாண்புமிகு எடப்பாடியார் ஆட்சி அளவில்லா மகிழ்ச்சியை அள்ளி கொடுக்கிறது. இதுதான் பொற்கால ஆட்சிக்கு சாட்சி. கழனிவாழ் உழவிடத்தின் காவலனே, காவிரியை மீட்டு தந்த காப்பாளனே, மாண்புமிகு எடப்பாடி பெற்றெடுத்த எங்கள் முதல்வரே, ஏறு இருக்கும் காலமெல்லாம் உங்கள் பேர் இருக்கும், வயல் வரப்புள்ள காலம் வரை உங்கள் வரலாறு நிலைக்கும். மாண்புமிகு முதல்வர் எடப்பாடியார் அவர்கள் பிறப்பு சான்றிதழையோ இன்னாரின் மகன் என்பதற்கான ரேஷன் கார்டையோ ஆதார் அட்டையோ அடையாளம் வைத்துக் கொண்டு அரசியல் உயர்ந்தவர்களே முதல்வராகவில்லை. இவர் கொண்ட இயக்கத்தின் மீது கொண்டிருக்கும் விசுவாசம், உழைப்பு, தொண்டு மீது கொண்டிருக்கும் நம்பிக்கை, மக்கள் மீது அவர் கொண்டிருக்கும் பாசம் அவருக்கு மகுடத்தை நிரந்தரமாக்கும் என்பது நிச்சயம் சத்தியம். 2021 இந்த அரசு ஆட்சி அதிகாரத்தில் இருந்து கொண்டு 3 முறையாக அதிகாரத்தை தொடர்கின்ற அரசியல் புரட்சியை நிச்சயமாக இந்த அரசு படைக்கும், இது தொடரும். ஒரு வயிற்றில் அண்ணன் தம்பிகளாக என்ன நம்ம வீட்டு கதை தானே, ஒரு வயிற்றில் அண்ணன் தம்பிகளாக பிறந்துவிட்டு அரசியல் அதிகாரத்திற்கு வள்ளு கட்டுகிற அற்ப சகோதரர்களையும் நாடு பார்த்திருக்கிறது. வெவ்வேறு தாய் வயிற்றில் பிறந்திருந்தாலும் ஒரு தாயின் பிள்ளைகளாக நின்று அண்ணன்மார் சாமிகளாக மருதிருவரின் மடி வடிவங்களாக கழகம் என்னும் நதிகாக்க இரு ஒரு கரைகளாக உழைக்கும் மாண்புமிகு இபிஎஸ் மாண்புமிகு ஓபிஎஸ் என்னும் உடன்பிறவா சகோதரை உலகமே கண்டு வியக்கிறது. நீங்களும் அப்ரிசியேட் பண்ணுவீங்க, ஒன்றும் தப்பு இல்லை. தாய் வழி தந்த தங்கங்கள் எல்லாம் ஓடு வழி நின்று நேர் வழி சென்றால் நம்ம ரெண்டு பேரும் வளர்த்த தலைவர் நாளைய நமது ஏற்பாடு எம்ஜிஆருடைய மக்கள் திலகத்தின் மந்திர மொழியை தினம் தினம் பாடுவோம். 7 முறையாக கழகத்தின் ஆட்சியை புனித சார்ஜ் கோட்டையில் நீடித்திரை இந்நாளில் சூளுரைப்போம். அதற்கு அனைவரும் இந்த நேரத்தில் சூளுரைத்து கடமையெடுப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் நான் இந்த அவைக்கு சமர்ப்பித்த அனைத்து குறிப்புகளையும் எனக்கு கொடுத்து உதவியாக இருந்த சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை முதன்மைச் செயலர், முதன்மை தலைமை வன பாதுகாவலர், முதன்மை தலைமை வன உயிரின காப்பாளர், மற்ற அனைத்து அதிகாரிகளுக்கும், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு துணை முதலமைச்சர்களுக்கும், மாண்புமிகு பேரவைத் தலைவர்களுக்கும், மாண்புமிகு துணை சபாநாயகர், மாண்புமிகு அரசு குறடா மற்றுமுள்ள அனைவருக்கும் சம்பந்தப்பட்டவர்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இவரையும் முடிக்கின்றேன். நன்றி. மாண்புமிகு எதிர்கட்சி துணைத் தலைவர் குறடா இருக்கிற நம்முடைய தலைவர்கள் அத்தனை பேருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, நன்றி, வணக்கம். அறிவிப்புகளை இப்பொழுது வெளியிடுகிறேன். அதற்குரிய குறிப்புகள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய தலைப்புகளை மட்டும் நான் படிக்கிறேன், மற்றவைகளை படித்துக் கொண்டதாக அருள் கூர்ந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வரிசை எண் 1, தமிழ்நாடு வனத்துறையின்
நூற்றாண்டு பழமை வாய்ந்த கட்டிடங்களை மறுசீரமைப்பு செய்தல். வரிசை எண் 2, சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் ஆசனூரிலும் முதுமலை புலிகள் காப்பகத்திலும் கலை நயம் மிக்க கருத்து விளக்கத்துடன் கூடிய சிறு கூட்ட அரங்கு அமைத்தல். வரிசை எண் 3, தமிழகத்தில் உள்ள அனைத்து புலிகள் காப்பகங்களிலும் வேட்டை தடுப்பு காவலர்களுக்கான போக்குவரத்து முகாம் அமைத்தல். வரிசை எண் 4, நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சிக்கு அருகில் பாரம்பரிய மற்றும் பல்லுயிர் பூங்காவை உருவாக்குதல். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, வெட்டு தீர்மானங்களை திரும்ப பெற்றுக்கொண்டு மானிய கோரிக்கை நிறைவேற்றுமாறு சபையில் அனைவருக்கும் அன்போடு நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். பேரவைத் தலைவர்களே, வால்பாரியில் கொஞ்சம் இன்டீரியராக கொஞ்சம் வேகம் மேலே போனோம்னா கிராஸ் லேண்டுன்னு இருக்கு. கண்ணு கட்டிய தூரம் கிராஸாகவே இருக்கும். அது ஒரு அற்புதமான காட்சி. அதற்கு போக்குவரத்து வழி இல்லை. அது செய்து கொடுத்தால் அதாவது அதிகமான டூரிஸ்ட்டுகளை கவரக்கூடிய ஒன்றாகும். அதுக்கு வேண்டிய நடவடிக்கையை எடுத்திருக்காரா? ஒவ்வொருவரும் பார்க்க வேண்டிய ஒன்று அது. மாண்புமிகு பேரவைத்தலைவர்களே, அது புலிகள் இருக்கின்ற காப்பகத்துக்குள்ள இடம். அவருக்கு எல்லாருமே தெரியும், சின்ன பிள்ளையெல்லாம் போயிருப்பாரு. இருந்தாலும் இப்பொழுது புதிதாக அவர் சொல்லப்பட்டிருப்பது மூலமாக வனத்துறையினுடைய அதிகாரிகளுடைய கவனத்திற்கும் மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்துக்கு சென்று பரிசீலனை செய்யப்படும். சாத்தியம் இருந்தால் அது பொறுத்து மாண்புமிகு முதலமைச்சரிடம் கேட்டு நடவடிக்கை எடுக்கப்படும். தெரிவித்துக் கொள்கிறேன். விவாதம் முடிவுற்றது. இப்பொழுது வாக்கெடுப்பு. மானிய கோரிக்கை எண் 54, வனம் சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை, வெட்டு தீர்மானங்கள் வலியுறுத்தப்படுகின்றவா என்று அறிய விரும்புகிறேன். வெட்டு தீர்மானங்கள் அனைத்தும் பேரவையின் அனுமதியுடன் திரும்பப் பெறப்படுகின்றன. வனம் சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை, மானிய கோரிக்கை எண் 54 கீழ் வருவாய் கணக்கில் ரூபாய் 434,93,76,000 மற்றும் மூலதன கணக்கில் ரூபாய் 81,57,000 ஆகியவற்றுக்கு மேற்படாத தொகைகள் அரசுக்கு வழங்கப்பட வேண்டும் என்னும் மாண்பு வனத்துறை அமைச்சருடைய தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போர் அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போர் அதிகம், தீர்மானம் நிறைவேறியது. அரசுக்கு கோரிய தொகைகள் வழங்கப்படுகின்றன. மானிய கோரிக்கை எண் 15, சுற்றுச்சூழல், சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை, வெட்டு தீர்மானங்கள் வலியுறுத்தப்படுகின்றவா என்று அறிய விரும்புகிறேன். வெட்டு தீர்மானங்கள் அனைத்தும் பேரவையின் அனுமதியுடன் திரும்ப பெறப்படுகின்றன. சுற்றுச்சூழல், சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை, மானிய கோரிக்கை எண் 15 கீழ் வருவாய் கணக்கில் ரூபாய் 21,52,12,000, மூலதன கணக்கில் ரூபாய் 28,20,00,000 மற்றும் கடன் கணக்கில் ரூபாய் 1,05,00,000 ஆகியவற்றுக்கு மேற்படாத தொகைகள் அரசுக்கு வழங்கப்பட வேண்டும் என்னும் மாண்புமிகு சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் அவர்களுடைய தீர்மானம் பேரவையின் முடிவுக்கிடப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போர் அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போர் அதிகம், தீர்மானம் நிறைவேறியது. அரசுக்கு கோரிய தொகைகள் வழங்கப்படுகின்றன. பேரவையின் இன்றைய நிகழ்ச்சிகள் இத்துடன் முடிவுற்றன. பேரவை மீண்டும் நாளை காலை 10 கூடும். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.